என்ன இந்த கம்பெனிக்காரங்க வீட்டுல கரப்பான் பூச்சி வளர்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கறாங்களா? கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கிறது மாதிரி உலகத்திலே ஃபர்ஸ்ட் வந்த சர்ச் இன்ஜின் எதுன்னு தெரியுமா? என்ன இந்தியாவில் உள்ள இந்த ஊர்ல தாடி வச்சிருக்கவங்கள கல்யாணம் பண்ணவே விட மாட்டாங்களா? எதுக்காக இப்படி பண்றாங்க? இந்த குட்டி டால்பின்க்கு நடந்த கொடுமையை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இந்த நாட்டில் பெட்ரோலோட ரேட்டு வெறும் 1 ரூபாய் 50 பைசா தானே, எதுக்காக இவ்வளவு குறவான ரேட்ல விற்கிறாங்க? இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, ரொம்ப பேர் வீடுகளில் கரப்பான் பூச்சி பார்த்தாங்கன்னா அடிச்சு கொண்டுருவாங்க. ஒரு சிலர் பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க. ஆனா யுஎஸ்ல உள்ள ஒரு கம்பெனிக்காரங்க வீட்டுல கரப்பான் பூச்சி வளர்க்கறதுக்கு பணம் கொடுக்கறாங்களாம். இந்த கம்பெனிக்காரங்க 100 கரப்பான் பூச்சியை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிருவாங்களாம். அப்புறமா 1 மாசத்துக்கு அந்த கரப்பான் பூச்சியை கொல்லாம அப்படியே வீட்டுக்குள்ள அங்க இங்கன்னு போக விடணுமா? யாரெல்லாம் இந்த டீலுக்கு ஓகே சொல்றாங்களோ அவங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பாங்களாம். எதுக்காக இந்த கம்பெனிக்காரங்க கரப்பான் பூச்சி வளர்க்கறதுக்கு பணம் கொடுக்கறாங்கன்னா, கரப்பான் பூச்சிகள் 1 மாசத்துல எப்படி ஒவ்வொரு பொருளையும் நாசம் பண்ணுது, வேற என்னென்ன பண்ணுதுங்கறத ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் கரப்பான் பூச்சி வளர்க்கறதுக்கு பணம் கொடுக்கறாங்களாம். நம்பர் 2, உலகத்துல இப்படியும் ஒரு கப்பல்ஸ் இருக்காங்களாம், அவங்கள உலகத்திலே ரொம்ப அன்லக்கி கப்பல்ஸ்னா சொல்லுவாங்களாம். ஜேசன் பேர் கொண்ட ஒரு ஆளும் அவரோட ஒய்ஃபும் 2001 நியூயார்க்கு சுத்தி பார்க்க போயிருந்தாங்களாம். அப்ப அவங்க போன டைம்ல வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணி ரொம்ப பேர் செத்து போயிட்டாங்களாம். அதே மாதிரி இந்த கப்பல்ஸ் 2005 சுத்தி பாக்குறதுக்காக லண்டனுக்கு போயிருந்தாங்களாம். அப்ப அவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்துலயே தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணிட்டாங்களாம். இது காரணமா ரொம்ப பேர் செத்தும் போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா இந்த கப்பல்ஸ் மும்பைக்கு சுத்தி பாக்குறதுக்காக வந்திருந்தாங்களாம். அப்ப மும்பைல சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்கேயும் தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணிருக்காங்களாம். ஆனா எந்த ஒரு தீவிரவாத அட்டாக்லயும் இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா? இது காரணமா இவங்க மத்தவங்களுக்கு அன்லக்கின்னு சொல்லுவாங்களாம். ஆனா அவங்களுக்கு அவங்களே ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்களாம். நம்பர் 3, இந்த குட்டி டால்பின் நடந்த கொடுமையை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. ஸ்பெயின் நாட்டுல உள்ள ஒரு கடற்கரைக்கு இந்த குட்டி டால்பின் வழி தெரியாம வந்துட்டான். அத கடற்கரையில குளிச்சிட்டு இருந்த மக்கள் பார்த்துட்டு அது கூட ஒரு போட்டோ எடுக்கலாம்னு ரொம்ப பேர் மாத்தி மாத்தி போட்டி போட்டு அத கையில வச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களாம். ஆனா அந்த டால்பினோட கெட்ட நேரம் சரியா தண்ணி ஒண்ணும் கிடைக்காம இவங்களோட கையில இருந்து டால்பின் செத்து போயிட்டான். ஆனா அங்க இருந்த மக்கள் டால்பின் சாக போகுதுன்னு கூட தெரியாம கையில வச்சு மாத்தி மாத்தி போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்புறமா இந்த விஷயம் இன்டர்நெட் மூலமாவும் நியூஸ் மூலமாவும் ரொம்ப வைரல் ஆகிட்டான். இப்போ எல்லாம் ரம்மியோட பெரிய பெரிய டோர்னமெண்ட் ஆன்லைன்லயே போகுது. ஆல்ரெடி சூரத் பகுதியை சேர்ந்த சுனிதா சர்மான்னு பேர் கொண்ட ஒரு லேடி 100 ரூபாய் டெபாசிட் பண்ணி 1.5 கோடி ரூபாய் வின் பண்ணிருக்காங்களாம். ஜங்லி ரம்மியில டோர்னமெண்ட் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குமா? அண்ட் இதுல நம்மளால 5 கோடிக்கு மேல டாப் நாச் பிளேயர்ஸ் கூட விளையாட முடியும். அதுவும் மொத்தம் குளோபல் விளையாண்டு பெருசாவும் வின் பண்ணலாம். வேற இதுல பாட்ஸ பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லையா? என்ன இதுல KYC வெரிஃபைடு பிளேயர்ஸோட சேர்த்து 100% ப்ரொடெக்ஷனா இருக்குதா? இந்த வின்னிங் பிக் லீக்ல நீங்களும் ஒரு பார்ட் ஆகிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஜங்லி ரம்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது மூலமா உங்களுக்கு 8,850 ரூபாய் வெல்கம் போனஸும் கிடைக்கும். அண்ட் இதுல டெய்லி பேசிஸ்ல விளையாடுறதுக்கு நிறையவே டோர்னமெண்ட்ஸ் தான் இருக்குதா, இதனால எப்பவுமே போர் ஆகவும் மாட்டீங்க. வேற இது மூலமா ஏர்ன் பண்ண பணத்தையும் ஈஸியா பேங்க் மூலமா விட்ரா பண்ணிக்கலாம். சோ இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இப்பவுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஜங்லி ரம்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணி வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 4, நார்மலா இந்த காலகட்டங்கள்ல ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைனாலும் ஒரு சிலர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா இந்தியால இப்படியும் ஒரு வில்லேஜ் இருக்குதா, அங்க இதுவரைக்கும் யாருமே யார் மேலயுமே கேஸ் கொடுத்ததே இல்லையா? மத்திய பிரதேசல இருக்கிற ஹாத்திவார் கிரக்னு பேர் கொண்ட இந்த ஊர்ல தான் கடந்த 39 வருஷங்களா யாருமே யார் மேலயுமே கேஸ் கொடுக்கலையா? இந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே மேக்சிமம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவங்களுக்குள்ளயே பேசி முடிச்சிருவாங்களா, அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக்க மாட்டாங்களா? இது காரணமாவே இந்த ஊர்ல 39 வருஷங்களா யாருமே கேஸ் கொடுக்கலையா? நம்பர் 5, நார்மலா எல்லாரும் மழைக்காலங்கள்ல ரொம்ப இடங்கள்ல ரெயின்போ பாத்திருப்பீங்க. ஆனா இப்போ அது நைட் நேரங்கள்ல ரெயின்போ பாத்திருக்கீங்களா? எப்படி பகல் நேரங்கள்ல மழை பெய்யறதுனால ரெயின்போ உருவாகுதோ அதே மாதிரி நைட் நேரங்களே ரெயின்போ உருவாகுமா? எப்படி உருவாகுதுன்னா நைட் நேரம் மழை பெய்யும் போது நிலால உள்ள வெளிச்சம் மழை துளிகள் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரெயின்போ உருவாக்குமா? ஆனா இதை ரெயின்போன்னு சொல்ல மாட்டாங்களா, இது நிலால உள்ள வெளிச்சத்துல பட்டு உருவாகிறதுனால இதை மூன் பவுன்னு சொல்லுவாங்களா? அது கூடவே இந்த மூன் பவு ரொம்பவே ரேரானதான், எல்லா இடங்கள்லயும் உருவாகாதான். நம்பர் 6, எல்லாருமே ரொம்ப வகையான பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க. ஆனா முழு உலகத்திலே வீதியான ஆலமரத்தை பாத்திருக்கீங்களா? வேற அது எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்தியால உள்ள கொல்கத்தால முழு உலகத்திலே வீதியான ஆலமரம் இருக்குதா? இந்த ஆலமரத்தோட வேர்கள்ல இருந்து நூத்துக்கணக்கான ஆலமரங்கள் வளர்ந்து நிக்கதா? இந்த போட்டோல தெரிகிற எல்லா மரங்களும் ஒரே மரம் தான், எல்லாமே இந்த ஆலமரத்தோட வேர்கள்ல இருந்தா உருவாகி இருக்கான். இந்த ஒரு மரமே இவ்வளவு வீதியா இருக்கிறதுனால இந்த இடத்தை பாக்குறதுக்கு ஏதோ சின்ன காடு இருக்கிறது மாதிரியே இருக்குமா? அது கூடவே இந்த மரத்தை 250 வருஷத்தை விடவும் பழமையான மரம்னு சொல்லுவாங்களாம். நம்பர் 7, ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போர்னால இந்தியால இருந்து உக்ரைனுக்கு படிக்க போனவங்க வேற வேலைக்கு போனவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ரொம்ப இந்தியர்கள் போலந்து நாட்டோட பார்டருக்கு போய் உதவி கேட்டாங்களாம். உடனே போலந்து கவர்மெண்ட் அதுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்காம எல்லாரையுமே ஸ்பெஷல் ஃபிளைட் மூலமா இந்தியால கொண்டு போய் சேர்த்தாங்களாம். ஆனா இதே மாதிரி வேர்ல்டு வார் 2 நடக்கிற டைம்ல ரொம்ப போலந்து மக்கள் இந்தியால மாட்டிக்கிட்டாங்களாம். அப்போ ரஞ்சித் சிங்னு பேர் கொண்ட ஒரு பணக்கார ஆளுதான் அவங்கல ரொம்ப பேருக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பாத்துக்கிட்டாராம். இப்போ அதுக்கு பதிலா தான் போலாண்டும் அவங்களோட நன்றியை காட்டுறதுக்காக இந்தியர்களை ஸ்பெஷல் ஃபிளைட் மூலமா இந்தியால கொண்டு வந்து விட்டு இருக்காங்களாம். நம்பர் 8, நார்மலா இந்தியால பெட்ரோல் ரேட் பாத்தீங்கன்னா இப்ப 100 ரூபாயில இருந்து 122 ரூபாய்க்குள்ள இருக்குது. ஆனா முழு உலகத்துல எங்க அதிகமான விலைக்கு பெட்ரோல் விற்கிறாங்க, வேற எங்க ரொம்ப குறைவான விலைக்கு பெட்ரோல் விற்கிறாங்கன்னு தெரியுமா? முழு உலகத்துல ஹாங்காங்ல தான் பெட்ரோல் ரேட்
ரொம்பவே அதிகமா இங்க 1 லிட்டர் பெட்ரோல் கிட்டத்தட்ட 230 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரை இருக்குமா மெயின் காரணம் எதுக்காக இங்க பெட்ரோல் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்குனா இங்க உள்ள லேண்டோட ரேட் எல்லாம் வருஷம் வருஷம் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குதா இது காரணமா டாக்ஸ் எல்லாம் அதிகமாகிறதுனால பெட்ரோல் ரேட் ரொம்பவே அதிகமாகிட்டான் வேற முழு உலகத்திலே ரொம்பவே குறைவான விலையில பெட்ரோல் சவுத் அமெரிக்கால இருக்கிற வெனிசுலால தான் கிடைக்குமா இங்க 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபாய் 50 பைசால இருந்து 2 ரூபாய் வரை தான் இருக்குமா எதுக்காக பெட்ரோல் ரேட் இவ்வளவு குறைவா வச்சிருக்காங்கன்னா ஆல்ரெடி இங்க அதிக அளவுல ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குதா அது கூடவே இங்க உள்ள மக்கள் ரொம்ப பேர் வறுமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அதுலயும் ஒரு சிலர் இந்த 1 ரூபாய் 50 பைசா பெட்ரோலை வாங்க முடியாத அளவுக்கு வறுமையில இருக்காங்களா இது காரணமா தான் வெனிசுலா பகுதியில் பெட்ரோல் ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்குதா நம்பர் 9 நார்மலா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலுமே தன்னோட பாய் ஃப்ரெண்ட் தனக்கு மட்டும் தானே இருப்பாங்க ஆனா சைனால டாங்குவான்னு பேர் கொண்ட இப்படியும் ஒரு ஊர் இருக்குதா அந்த ஊர்ல ஒவ்வொரு ஆண்களும் ரெண்டு மூணு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்களா எதுக்காக இந்த ஊர்ல எல்லா ஆண்களும் ரெண்டு மூணு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்கன்னா இந்த ஊர்ல ஆண்களை விட பெண்கள் ரொம்பவே அதிக அளவுல இருக்காங்களா இது காரணமா பப்ளிக் பிளேசஸ்ல வேற வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அளவுல இருப்பாங்களா இது காரணமா தான் அங்க உள்ள பெண்களே தன்னோட பாய் ஃப்ரெண்ட் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாலுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா இதுலயே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த பகுதியில் உள்ள ஒரு ஆள்கிட்ட நியூஸ்க்காக பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்களா அப்ப அவர் சோகமா சொல்லியிருக்காராம் எல்லாருக்கும் ரெண்டு மூணு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கானா எனக்கு மட்டும் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லியிருக்காராம் இந்த ஊரை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் 10 நார்மலா தமிழ்நாட்டுல கல்யாணம் ஆன பெண்களை அவங்களோட கழுத்துல இருக்கிற தாலியை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க வேற ரொம்ப பகுதிகளில் கையில இருக்கிற ரிங்க வச்சும் கண்டுபிடிப்பாங்க ஆனா ஹவாய் பகுதியில வாழக்கூடிய பெண்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அங்க வாழக்கூடிய பெண்கள் காது பக்கத்துல இந்த மாதிரி பூக்கள் வச்சிருப்பாங்களா சப்போஸ் பெண்கள் இடது பக்கத்துல உள்ள காதுல பூ வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இல்ல யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா அதுவே வலது பக்கத்துல உள்ள காதுல பூ இருந்துன்னா அந்த லேடி என்ன சிங்கிளா தான் இருக்காங்கன்னு அர்த்தமா நம்பர் 11 இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப பேருக்கு தாடி வளர்க்கறது ரொம்பவே பிடிக்குது ஆனா ராஜஸ்தான்ல உள்ள ஒரு பகுதியில கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ள தாடி வச்சுட்டு கல்யாணம் பண்ணுனா அவங்கள கல்யாணம் பண்ணவே விட மாட்டாங்களா ராஜஸ்தான்ல உள்ள ஒரு பகுதியில 19 ஊருக்காரங்க பேசி இந்த சட்டத்தை வச்சிருக்காங்களா இந்த சட்டத்தோட அடிப்படையில கல்யாணம் ஆக போகிற பையன் முகத்துல தாடி வைக்கவே கூடாதான் ஃபுல்லா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் கல்யாணமே பண்ணணுமா எதுக்காக இந்த சட்டத்தை வச்சிருக்காங்கன்னா கல்யாணங்கிறது ஒரு நல்ல சடங்கு சம்பிரதாயம் இதனால மாப்பிள்ள ஒரு ராஜ தோரணையோடு இருக்கிறதுக்காக தான் சட்டத்தை போட்டிருக்காங்களா இந்த சட்டத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் 12 இந்த உலகத்துல இப்படி நாடு இருக்குதா அங்க புதுசா ஏதாச்சும் குழந்தை பிறந்தனா அந்த குழந்தைக்கு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்களா பின்லாந்து நாட்டோட ஒரு சட்டத்தின் அடிப்படையில அங்க பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி பெரிய கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்களா இந்த பாக்ஸ்ல அந்த குழந்தைக்கு தேவையான முக்கியமான பொருள் எல்லாமே இருக்குமா கிட்டத்தட்ட 60 வகையான பொருட்கள் அந்த பாக்ஸ்ல இருக்குமா எதுக்காக புதுசா பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கறாங்கன்னா சப்போஸ் ஏதாச்சும் குழந்தையோட அம்மா அப்பா ரொம்ப ஏழ்மையா இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆரம்ப வாழ்க்கை நல்ல முறையில தொடங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்களா இவங்களோட சட்டத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் 13 மோஸ்டா எல்லாருமே இன்டர்நெட்ல என்ன சர்ச் பண்ணி பார்க்கணும்னாலும் அதுக்கு கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் யாஹூ சர்ச் இன்ஜினே யூஸ் பண்ணுவாங்க ஆனா உலகத்திலே ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன சர்ச் இன்ஜின் எதுன்னு தெரியுமா ஆர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த சர்ச் இன்ஜின் தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன சர்ச் இன்ஜின்னு சொல்லுவாங்களா இது 1990ல ஆலன் என்டேஜ்னு பேர் கொண்ட இந்த ஆள் தான் ஆர்ச்சி சர்ச் இன்ஜினை கிரியேட் பண்ணினாரா ஆனா நாட்கள் போக போக யாஹூ சர்ச் இன்ஜின் கூகுள் சர்ச் இன்ஜின் எல்லாம் வந்து இந்த ஆர்ச்சி சர்ச் இன்ஜினை ரொம்பவே கீழே தள்ளிட்டான் அப்புறமா வருஷங்கள் போக போக கூகுள் சர்ச் இன்ஜின் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி உலகம் முழுசும் யூஸ் பண்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டான் நம்பர் 14 சைனால உள்ள ஷங்காய் பகுதியை சேர்ந்த ஒரு ஆள் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி பழி வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க ஷங்காய் பகுதியை சேர்ந்த ஒரு ஆளும் ஒரு பொண்ணும் ரொம்ப வருஷங்களா லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம் இவங்களோட லவ் ஸ்டோரியும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்ததான் ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இனி நான் உன்ன லவ் பண்ணல பிரேக்அப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டான் உடனே கோபமான அந்த பையன் சரி பிரேக்அப் பண்ணிக்கோ ஆனா என்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே தந்துரு வேற நான் வாங்கி தந்த சாப்பாடு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாத்துக்கும் பணத்தையும் தந்துருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் என்னதெல்லாம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தாரோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி அதுக்கான டோட்டல் பில் 7 லட்சம் ரூபான்னு போட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டாராம் அப்புறமா இந்த ஆளோட பிரேக்அப் விஷயம் சைனால ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்பமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி ஜங்லி ரமி ஆப்ப டவுன்லோட் பண்ணி வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இதே மாதிரியே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு அதையும் பார்க்க மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பை பை